517 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 483 பேர் உயிரிழப்பு. அதிகரிக்கும் கருப்பு பூஞ்சை நோய். ராமநாதபுரத்தில் நேற்று ஒருவர் உயிரிழப்பு. உரிய மருத்துவ சிகிச்சையை உடனடியாக அளிக்க வலுக்கும் கோரிக்கை. பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்கள் மாணவர்கள் கருத்து தெரிவிக்க மின்னஞ்சல் தொலைபேசி எண் வெளியீடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனா நிவாரண இரண்டாம் தவணை 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று தொடக்கம். 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்தது செல்லும். எம்எல்ஏக்கள் நியமனத்துக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடக்கம். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக 10 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். பொறி நிறுவனம் என்பதால் மத்திய அரசின் புதிய தொழில்நுட்ப விதிகளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கூகுள் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வாடகை சட்டங்களில் திருத்தம் கொண்டுவர மாதிரி வாடகை ஒப்பந்த சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக உத்தரகண்ட் மாநிலத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அரவிந்த் பாண்டே தெரிவித்துள்ளார். நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடுவதும் அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பணம் செலுத்தி போடுவதும் நியாயமற்றதாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அயோத்தியின் தனிப்பூர் கிராமத்தில் கட்டப்படும் மசூதிக்கான நன்கொடைக்கு மத்திய அரசின் வரி விலக்கு கிடைத்துள்ளதாக அதை கட்டி வரும் இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் பவுண்டேஷன் தெரிவித்துள்ளது. இலங்கை துறைமுக கடற்கரை பகுதியில் தீப்பற்றி எரிந்த ரசாயன கப்பல் கடலில் மூழ்கினால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து நேரும் என இலங்கை அரசு கவலை தெரிவித்துள்ளது. சீனாவின் சினோவேக் கொரோனா தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டுக்கு பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. காங்கோவில் எரிமலைக்கு பயந்து ஊரை விட்டு வெளியேறிய சுமார் 500,000 மக்கள் குடிக்க நீரின்றியும் உண்ண உணவின்றியும் நெருக்கடியான இடத்தில் தவித்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புவி வெப்பமடைதல் காரணமாக மில்லினியம் தொடங்கியதிலிருந்து ஐஸ்லாந்தின் பனிப்பாறைகள் சுமார் 750 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அழிந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. மூன்று முறை ஒலிம்பிக் பட்டம் வென்ற ஸ்பெயின் நாட்டு நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை கரோலினா மரின் காயம் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று 163,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 25,317 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 21,48,346 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,263 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 483 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 28,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைந்தவுடன் 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 4,000 ரூபாய் முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது.
இந்நிலையில் கொரோனா நிதி உதவியின் இரண்டாவது தவணை 2000 ரூபாயை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10 பேருக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு பல திட்டங்களும் தொடங்கி வைக்கப்படுகின்றன. அதில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 14 மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்கும் திட்டத்தையும் கோவில்களில் வேலை பார்க்கும் பூசாரிகள் பட்டாச்சாரியர்கள் அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரணமும் 10 கிலோ அரிசி 15 வகை மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டமும் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் திருநங்கைகள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்க அனுமதி மருத்துவ மற்றும் காவலர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த 70 வயது முதியவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கருப்பு பூஞ்சை அறிகுறி தெரிய வந்ததை அடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 70 வயது முதியவர் கருப்பு பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து சுகாதாரத்துறை ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொரோனா தொற்றால் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வரவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். கருப்பு பூஞ்சை நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான சிகிச்சை தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைக்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து பெற்றோர்கள் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து மாணவர்களின் பெற்றோர் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பின் கருத்துக்களையும் கேட்டபின் பிளஸ் டூ தேர்வு குறித்து 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்க மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் tnschoolshadow21@gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 1444 எண்ணில் தொடர்பு கொண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளை கைப்பற்றிய என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் 6 பேர் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு வெங்கடேசன், வி பி ராமலிங்கம், ஆர் பி அசோக் பாபு ஆகிய 3 எம்எல்ஏக்களாக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் இந்த உத்தரவை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என அறிவிக்க கோரியும் புதுச்சேரி கரிக்கலம்பாக்கம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் ஜெகநாதன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது அரசு பணியில் இருப்பவர்களை நியமன உறுப்பினர்களாக நியமிக்க மட்டுமே தடை உள்ளதாகவும் இவர்களுடைய நியமனத்தில் எந்த சட்டவிரோதமும் இல்லை எனவும் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கர நாராயணனும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கு நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்தது செல்லும் என்று தீர்ப்பளித்தனர். நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்துக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர். டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக ஜூன் 12வது தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை கண்காணித்து வரும் அதிகாரி பிரதீப் யாதவ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். அப்போது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேட்டூர் அணை திறக்கும் தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் மட்டுமே விவசாயிகள் அடுத்த கட்ட பணியில் ஈடுபட முடியும் என்றும் தூர்வாரும் பணிகள் மெத்தன போக்கில் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தனர். ஜூன் 12வது தேதி தண்ணீர் திறந்தால் மட்டுமே குறுவை சாகுபடியை தொடங்க முடியும் எனவும் பயிர்க்கடன் இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்.
வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த மாதம் தினசரி கொரோனா தொற்று 40,000 கடந்து அச்சுறுத்தியது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் தினசரி பரிசோதனைகள் 1.5 லட்சத்தை நெருங்கிய போதும் தினசரி நோய் தொற்று 25,000 குறைவாகவே பதிவாகி வந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக 20,000 குறைவாகவே தொற்று பதிவாகியுள்ளது. கொரோனா பாதிப்புக்கு ஒரே நாளில் அதிகபட்சமாக 213 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்று குறைய துவங்கினாலும் பழைய இயல்பு நிலையை மீட்க கேரளாவில் ஜூன் 9 தேதி வரையில் பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் சந்திரசேகரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிளஸ் டூ தேர்வு என்பது மாணவர்களின் எதிர்கால நலனை குறிப்பதாகும். உயர்கல்வி பயில ஒரு வாய்ப்பாக அமையும் 6 தேர்வுகளையும் ஒருநாள் விட்டு ஒரு நாள் நடத்தலாம் எனவும், எனவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு பிளஸ் டூ தேர்வை மாணவர்கள் எழுத வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஓசூரில் நேற்று 2 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. ஜூஜுவாடி, காமராஜ் நகர், சின்ன இலசகிரி, முக்கண்டப்பள்ளி, பேக்கப்பள்ளி, கொத்தூர் தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ரோட்டரி சங்கங்கள் மற்றும் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் ஏசிடி அமைப்பு சார்பில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது. ரோட்டரி சங்க மண்டல துணை ஆளுநர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டிஆர்பி ராஜா பங்கேற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை அருகே கீற்றுமட்டை பின்னி விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தை வைத்து வாழ்ந்து வந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வட்டிக்கு கடன் வாங்கி மட்டை பின்னும் தொழில் செய்து வந்த இவர்கள் கொரோனா தாக்கத்தால் முடங்கி போயுள்ளனர். தென்னங்கீற்றுகளுக்கு சீசன் காலம் என்பதால் கடன் பெற்று தென்னந்தோட்டத்து உரிமையாளர்களிடம் தென்னை மட்டைகளை வாங்கி அதை முடிந்து விற்பனை செய்து வந்ததாகவும், தற்போது பொது முடக்கத்தால் பின்னிய கீற்று மட்டைகளை விற்பனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளதாகவும் கூறுகின்றனர். அன்றாட தேவைகளுக்கு கூட அடுத்தவரை நம்பி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும், அரசு தங்களை தொழிலாளர்களாக அங்கீகரித்து அதற்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதோடு சுய உதவிக் குழுக்கள் மூலம் கடன் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் என வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இது ஏதோ ஒன்று எங்களுக்கு சிஓதி குழு மாதிரி இது மாதிரி கொடுத்து ஏதோ ஒன்று தள்ளுபடி பண்ணுறது செய்கிற பண்ணலாட்டியும் அது மாதிரி எதுவும் கவர்மெண்ட் மூலமாக எதுவும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கேமே இருந்தால் எங்களுக்கு சேர்மான் தான், சேர்மான் தான் நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் எதையும் செலவு பண்ணாலும் அந்த வட்டி கட்ட எங்களுக்கு முடியாது, அவ்வளோ நிலைமையில் இருக்கிறோம். கோடை வெயிலின் தாக்கத்தை போக்கிக் கொள்ளும் விதமாக ஷவர்பாத்தில் ஆனந்த குளியலிட்டு குதூகலித்தது மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் யானை அபயாம்பாள். மயிலாடுதுறை திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான யானைதான் அபயாம்பாள்.
மயூரநாதர் கோயிலில் பராமரிக்கப்பட்டு வரும் அபயாம்பாள் குளிப்பதற்கு தனி ஷவர் பாத் ஒன்று கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. கொட்டகையிலிருந்து அவிழ்த்த பிறகு தோட்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. அங்கு சென்ற அபயாம்பாள் மண்ணை தன் தலையில் வாரி போட்டுக் கொண்டது. பின்னர் பாகன் மூலம் குளிக்கும் இடம் அழைத்துச் செல்லப்பட்டது. யானை அபயாம்பாள் வெயிலுக்கு இதமாக ஆனந்த குழியில் போட்டது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறையால் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை உறவினர்களே பொதிந்து எடுத்துச் செல்லும் அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புக்கு நூற்றுக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆட்கள் பற்றாக்குறையால் மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களின் உறவினர்களே பிணவறைக்கு வந்து பொதிந்து எடுத்துச் செல்லும் அவலம் புகைப்படங்கள் இணையதளத்தில் பரவின. புகைப்படத்தில் பிணவறையில் பாதுகாப்பு கவச உடை அணியாத சிலர் இறந்த நோயாளிகளின் உடலை சுற்றுவது போல பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மையிலேயே தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்பட்டதுதானா என்று விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி உத்தரவிட்டார். அதன்படி மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜிநாதன் நடத்திய விசாரணையில் அந்த புகைப்படங்கள் உண்மையானது என தெரியவந்தது. இதையடுத்து பிணவறை பணியில் அலட்சியமாக பணியாற்றிய ஊழியர்கள் இருவர் மற்றும் பிணவறைக்கு வெளியாட்களை அனுமதித்த காவலாளி மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை ஆட்சியர் உமா மகேஸ்வரிக்கு நேற்று கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். எனினும் அம்மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வழிகாட்டி வருகிறார். மேலும் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நிகழ்வு அதிகாரிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஊதுபத்தி விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இன்னாசிமுத்து கொரோனாவால் தங்களது வாழ்க்கை முடங்கிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இன்னாசிமுத்து. முன்படம் இல்லாமல் ஊதுபத்தி வாங்கி அதனை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். இந்நிலையில் ஊரடங்கால் ஊதுபத்தி வாங்கி விற்பனை செய்ய முடியாமல் வாழ்க்கையை போராட்டத்துடனேயே கடத்தி வருவதாக கவலை தெரிவிக்கும் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். அரசு தரும் உதவித்தொகையை வீட்டு வாடகைக்கு செலுத்தி விடுவதாகவும் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கக்கூட பணம் இல்லாமல் சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். திருச்சியில் போயிட்டு நாங்கள் பற்றி எடுத்து வியாபாரம் பண்ணி அதில் வர லாபத்தை வச்சு தான் குழப்பம் நடத்தி இது பண்ணிக்கிட்டோம். இப்போ கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு எதுவும் எங்கேயும் போக முடியல, வர முடியல. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி அரசாங்கம் எங்களுக்கு பண்ணணும். நான் 1000 ரூபா வர ஓய்வு பேசி தான் வீட்டு வாழை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் சாப்பாடுக்கு இந்த பால் மற்றபடி இதுக்கும் உதவி இல்லை. எங்களுக்கு உடனடியாக அதை பார்க்குறவங்க எங்களுக்கு உடனடியாக ஏதாவது உதவி பண்ணுமாறு அன்போடு கேட்டு ஓடிக்கிறேன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் உள்ள நீர் குடிநீர் தேவைக்காகவும் விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் உபயோகப்படுகிறது. இந்நிலையில் ஏரியில் 2000-க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதந்தன. இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் இறந்தனவா அல்லது சமூக விரோதிகள் தண்ணீரில் விஷம் கலந்து உள்ளனரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லியில் ஊரடங்கிலும் சில இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சுமார் 20-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி பைக் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாலையின் நடுவே உயர் ரக வாகனங்களில் வீலிங் செய்தும் ஆபத்தான முறையில் ஓட்டியும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்துகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கில் ஒரு சில தளர்வுகள் தற்போது அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காய்கறி மளிகை பழங்கள் தள்ளுவண்டியில் கொண்டு சென்று விற்பனை செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி தற்போது பழ வியாபாரிகள் பழங்களை விற்பனை செய்து வருகிறார்கள். ஆனால் பெரிய அளவு மக்கள் பழங்களை வாங்காததால்
வந்த விலைக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு பழ வியாபாரிகள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும் கொரோனா நோய் குறித்து பயம் அதிகமாக இருந்தாலும் அதைவிட அதிக பயம் வறுமையில் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயம் அதிகமாகி உள்ளதாக பழ வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணாப்பூ மார்க்கெட் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனால் மலர் விவசாயிகளுக்கு பல ஆயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்குதல் சற்று குறைந்துள்ளதால் இன்று முதல் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக பூ மார்க்கெட் செயல்பட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து விவசாயிகள் பூக்களை தற்காலிகமாக மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்து பூக்களை விற்பனை செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான உப்புக்கோட்டை குண்டல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடவு செய்த 60 நாட்களில் பலன் தரக்கூடிய சின்ன வெங்காயம் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2 மாதங்களுக்கு முன் சின்ன வெங்காயம் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் ஊரடங்கு காரணமாக கிலோ 45 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் லஞ்சம் பெற்று வழக்கு பதியாமல் இருந்த தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் எம் மதியழகன். ராயக்கோட்டை அருகே கடந்த மாதம் இவர் மேற்கொண்ட சோதனையின் போது குட்கா வாகனத்தை பிடித்ததாகவும் அப்போது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க 2.5 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் தலைமை காவலர் மதியழகன் பணம் பெற்றது உறுதியானது. இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் பசும் தேயிலுக்கு ஜூன் மாதத்திற்கான குறைந்தபட்ச விலையை தென்னிந்திய தேயிலை வாரியம் நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி மே மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலை ஏலத்தில் விற்கப்பட்ட விலையின் அடிப்படையில் பச்சை தேயிலை கொள்முதல் விலையாக கிலோவுக்கு குறைந்தபட்சம் 19.92 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச விலையினை தேயிலை தொழிற்சாலைகள் வழங்குவதை அதிகாரிகள் குழு கண்காணித்து வருவதாகவும் இந்த விலையை வழங்காத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேயிலை வாரிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை மாவட்டம் முழுவதும் 18 முதல் 45 வயது உடையோர் 166,000 பேர் முதல் டோஸ் செலுத்திக் கொண்டுள்ளனர். 57,836 பேர் இரண்டாம் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தினம்தோறும் ஒவ்வொரு மையங்களிலும் 100 கணக்கானோர் ஒரே நேரத்தில் கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த மதுரை அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் இனிமேல் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்த விரும்புவோர் 7823995550 என்ற உதவி எண்ணிற்கு அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி கூட்டம் கூட்டமாக வாகனங்களில் பொதுமக்கள் உலா வருகின்றனர். அருப்புக்கோட்டை நகர்ப்பகுதியில் அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்களில் மக்கள் சுற்றி வருகின்றனர். போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போதும் வாகன ஓட்டிகள் காவல்துறையினரை கண்டதும் வேறு பாதை வழியாக சென்று விடுகின்றனர். காவல்துறையினர் வாகனங்களை பறிமுதல் செய்தாலும் அபராதம் விதித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் தொடர்ந்து வெளியே சுற்றி வருவதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா தங்களை ஒன்றும் செய்யாது என்ற எண்ணத்தில் அதிகாரிகளை ஏமாற்றிவிட்டு சென்றாலும் கொரோனாவை ஏமாற்ற முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும். அரசாங்கத்தின் உத்தரவை மதித்து பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டுமே பெருந்தொற்றை குறைக்க முடியும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஆதங்கமாக உள்ளது. பூந்தமல்லி, நசரத் பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட ஓவியங்கள் வரையப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓவியங்கள் வரைந்து முகக்கவசம் அணிவது, கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது உள்ளிட்டவைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடையே ஓவியங்கள் மூலம் விளக்கி வருகின்றனர். இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் ஓவியங்கள் வரைய திட்டமிட்டு இருப்பதாக தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் தங்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அகமலை, ஊரடி, ஊத்துக்காடு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மருத்துவ குணம் கொண்டு மலை வாழையை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். சென்னை, திருச்சி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த மலை வாழைப்பழம் ஊரடங்கு காரணமாக விற்பனையின்றி சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க மலை வாழையை விற்பனை செய்யும் கமிஷன் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இளைஞர்கள் முகக்கவசம் அணியாமல் சாலையில் சுற்றித் திரிந்தனர். அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் முகக்கவசத்தின் அவசியத்தை உணர்த்தும் விதத்தில் அந்த இளைஞர்களுக்கு நூதன தண்டனை அளித்தனர். இனிமேல் வெளியில் வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வருவோம் என கூறிக்கொண்டே அந்த இளைஞர்களை அண்ணா சிலையை சுற்றி 10 சுற்றுகள் ஓடவிட்டனர். காவல்துறையினரின் நூதன தண்டனை பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான சீனிவாசன் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி பர்கூர் கொரோனா வார்டில் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்தார். இதையடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் அவரை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். தனது வயதான தாயோடு செய்வதறியாது தவித்து வந்த சீனிவாசனுக்கு அறம் தொண்டு நிறுவன நிர்வாகி உணவளித்து உதவி செய்தார். பின்னர் ஆட்சியருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து ஆட்சியர் ஜெயசந்திர பானுவின் உத்தரவின் பேரில் அவர்கள் இருவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் ASP தேவம் பிரசாத், DSP வாசுதேவன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செம்மரம் கடத்த முயன்ற 9 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர் சித்தூர், கடப்பா மாவட்டங்களைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் என்பது தெரியவந்தது. மற்ற இருவர் குஜாலா சீனிவாசுலு, ரெட்டப்பா என்பதும் இவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இவர்கள் சென்னையைச் சேர்ந்த சஞ்சயுடன் இணைந்து செம்மர கடத்தலில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து சீனிவாசுலு, ரெட்டப்பா மற்றும் 9 பேரை கைது செய்த போலீசார் 1.6 டன் செம்மர கட்டைகள், கார், சரக்கு வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த வாலிபர் சஞ்சயை தேடி வருவதாக கடப்பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அன்புராஜன் தெரிவித்தார். காரைக்காலில் மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய JCP இயந்திரம் 5 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசலாறு, நண்டலாறு, வாஞ்சியாறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் ஆற்றுப்படுகையில் மணல் திருட்டு நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அண்டூர் நண்டலாறு ஆற்றுப்பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டதும் மணல் திருடியவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து JCP இயந்திரம் 5 டிராக்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக வாகன உரிமையாளர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சேவூர் MGR நகரில் கடந்த 20வது தினங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடிநீர் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் முற்றுகையில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரையில் கொரோனா சிகிச்சை பணியில் இருந்த ஆயுஷ் மருத்துவர்கள் 30 பேர் முன் அறிவிப்பு இன்றி திடீரென பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 11 மாதங்களாக ஆயிரக்கணக்கான கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து உயிரை காத்த ஆயுஷ் மருத்துவர்கள் இந்த திடீர் அறிவிப்பால் தங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மண்டல சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆயுஷ் மருத்துவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்ற ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த 200 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வி மாமந்தூர் ஏரிக்கரையில் சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 1500 லிட்டர் சாராய உரலை போலீசார் கண்டுபிடித்து அழைத்தனர். 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே மதுவிலக்கு பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூருவில் இருந்து வந்த பிக்அப் வாகனத்தில் பேரல்களுக்குள் மறைத்து கடத்தி வந்த 11 பெட்டிகளில் இருந்த 528 மது பாக்கெட்டுகள், 2 பெட்டிகளில் இருந்த 40 டின் பீர் பறிமுதல் செய்யப்பட்டது. வண்டியை ஓட்டி வந்த குண்டலப்பட்டியைச் சேர்ந்த அசோக், காவப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோரை கைது செய்தனர். பிக்அப் வாகன உரிமையாளர் தாளமௌடு பகுதியைச் சேர்ந்த ராம் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணகிரி மதுவிலக்கு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தீர்த்தாம்பாளையம் என்ற கிராமத்தில் தலையில் இரத்த காயங்களுடன் 6 அடி முதலை ஒன்று உயிரிழந்து கிடந்தது. இதுகுறித்து தகவலறிந்த சிதம்பரம் கோட்ட வனத்துறையினர் உயிரிழந்த முதலையை மீட்டு கால்நடை மருத்துவரை கொண்டு பிரேத பரிசோதனை செய்து அதன் பிறகு பாதுகாப்பாக புதைத்தனர். முதலை இறப்பு குறித்து வனத்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை நகர காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் பெரியசாமி தனது காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு விவசாயி வேடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாஸ்க் அணியாதபோது கொரோனா நம்மை எவ்வாறு கவ்விக்கொள்கிறது என தரையில் விழுந்து தத்ரூபமாக பொதுமக்கள் மத்தியில் நடித்து காட்டினார். கொரோனா விழிப்புணர்வு பாடலுடன் தத்ரூபமாக ஆய்வாளர் நடித்து காட்டி இறந்து போகும் காட்சி அனைவரையும் ஒரு சில நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காவலர் என்றால் கடுமை காட்டுபவர் என்ற கூற்றை உடைத்திருந்து மக்களின் உயிர்காக தன்னலம் பாராமல் சமூக அக்கறையுடன் ஆய்வாளர் பெரியசாமி நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியைக் கண்டு பொதுமக்கள் தாங்கள் அனைவரும் கண்டிப்புடன் ஊரடங்கை கடைபிடிப்போம் என கூறி அவரை பாராட்டி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேலக்கிடாரம் கிராமத்தில் லாடைசாமி என்பவர் பனைமர மட்டையின் மூலமாக தும்பு தயாரிக்கும் பணி செய்து வருகிறார். இந்த தும்புகள் ராணுவ தளவாடங்களை தூய்மைப்படுத்த பெரிதும் பயன்படுகிறது. அத்துடன் அந்த தும்புகள் ஜெர்மன், அமெரிக்கா, இலங்கை, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பணியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அவரும் அவரது பட்டதாரி மகன்களான கரிமுகன், கரண், வாசகன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அந்த கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றனர். தூத்துக்குடியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற ஆறுமுகசாமி ஆசிரமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை 361 சிறுவர் சிறுமியர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 4 இடங்களில் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த 72 குழந்தைகள் கண்டறியப்பட்டதாகவும், தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 13 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறத்தில் நோய் பரவல் அதிகம் காணப்படும் நிலையில் சிகிச்சைக்காக ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளின்றி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை தட்டுப்பாட்டை போக்க நாமக்கல் ரோட்டரி சங்கத்தின் உதவியுடன் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இரும்பு தகரத்தால் ஆன மேற்கூரையுடன் கூடிய தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 20 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி தட்டுப்பாட்டால் தருமபுரியில் தடுப்பூசி முகாம்கள் தற்காலிகமாக பணி நிறுத்தப்பட்டுள்ளது.
தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரூர் பாலக்கோடு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைகள் 51 ஆரம்ப சுகாதார நிலையங்களை தவிர்த்து 10 ஊராட்சி ஒன்றியங்களில் தினசரி கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்று வந்தது. இதுவரை 150,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி பற்றாக்குறையால் சிறப்பு முகாம்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொடர்ந்து தடுப்பூசி போடப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேவையில்லாமல் சாலையில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தேவையில்லாமல் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சுகாதாரத்துறையினர் கொரோனா தடுப்பூசி போட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென்று 1 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஊரடங்கு காரணமாக சென்னை பாடி புதுநகர் பகுதியில் சிரமப்படும் ஆதரவற்றோருக்கு நுளம்பூர் ரோட்டரி சங்கம் சார்பில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சங்கத்தின் ஆளுநர் முத்து பழனியப்பன், நுளம்பூர் சங்கத்தின் தலைவர் சுமீர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணபதி சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஊரடங்கு உத்தரவை மீறி இளைஞர்கள் பலரும் தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திரிவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உளுந்தூர்பேட்டை பகுதியில் நோய் தொற்று மேலும் அதிகரிக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதால் ஊரடங்கை மீறி சுற்றித் திரியும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வலையங்குளம் முத்தாலம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கார்த்திக் வீட்டிலேயே சாராயம் தயாரிப்பதாக பெருங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரின் வீட்டின் பின்புறத்தில் சோதனை செய்த போலீசார் சாராய உரலை கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்ததோடு போலீசார் கார்த்திக்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் பணிபுரியும் நீதிபதிகள், ஊழியர்கள், வழக்கறிஞர்களுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தடுப்பூசி பற்றாக்குறையால் வேறு எங்கு தடுப்பூசி போடப்படாத சூழலில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற முகாமில் மக்களும் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இடுக்கி மாவட்டம் குமளி அருகே வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனை செய்த 43 வயது பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள 650 கிராம் கஞ்சா மற்றும் 26,000 ரூபாய் பணத்தை குமளி போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் கிராமத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்று அரசின் அனுமதி பெறாமல் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மருத்துவமனைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன், காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவித்தால்தான் விவசாயிகள் உழவு செய்து சாகுபடி பணியை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்தார். திருச்செங்கோடு நகரில் திமுக சார்பில் 156 சவர தொழிலாளர்களுக்கு 750 ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறி தொகுப்பு வழங்கப்பட்டது. மதுரையில் கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகளில் உயிரை பணயம் வைத்து போராடும் முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் போன்று வேடமிட்ட சமூக ஆர்வலர்கள் வாகனங்களில் சென்றவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி காவல்துறை சார்பில் 50 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினையும், 100 தூய்மை பணியாளர்களுக்கு உணவும் மாவட்ட எஸ்பி கார்த்திக் வழங்கினார். பிறகு அபிராமம் காவல்துறை சார்பில் 200 நரிக்குறவ குடும்பத்தினருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மத்திய அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி காரைக்காலில் தமாமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள தக்காண்குளம் பகுதியில்
வாழ்வாதாரத்தை இழந்து வருமானமின்றி தவித்து வரும் மக்களுக்கு சோளிங்கர் நகர காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் முயற்சியால் தொண்டு நிறுவனங்கள் மூலம் 200 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் அடங்கிய தொகுப்பை வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை இணைந்து ஊரடங்கால் வருவாயின்றி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பேரூராட்சி முன்களப் பணியாளர்களுக்கும் சத்தான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. காரைக்குடியில் நலிந்த நாடக நடிகர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க விஜய் ரசிகர் மன்றம் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் டிஎஸ்பி அருண் கலந்து கொண்டு நாடக நடிகர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை கிராமத்திலும் அருகில் உள்ள குத்தான்சிறி கிராமத்திலும் வசிக்கும் மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 50 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியானது. இதையடுத்து அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம் வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆதரவற்றவர்கள் ஊரடங்கால் சிரமப்படுவோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமன் பிரியாணி வழங்கினார். பிரதமராக மோடி பதவியேற்ற 8 துவக்க விழாவை புதுக்கோட்டையில் பாஜகவினர் சேவா தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் குருதிக்கூடு அமைப்பினரின் இரத்த தான முகாமும் நடைபெற்றது. பேரிடர் காலத்திலும் இரத்த தானம் வழங்குவதில் சிறந்து விளங்கும் குருதிக்கூடு அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட துணைத் தலைவர் கணேசன் பழக்குடை வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆராய்ச்சிப்பட்டியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் ஒரே நேரத்தில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கூடியதால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. மேட்டூர் அணையின் காவிரி நீர்த்தேக்க பகுதியான திப்பம்பட்டியில் மேட்டூர் சரப்பங்கா உபரிநீர் நீரேற்று திட்டப் பணிகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டிக்குளத்தில் சிலர் சட்டவிரோதமாக ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரிகளை கொண்டு கிராவல் மண் எடுப்பதாக ஆலங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலர் குளத்தில் சட்டவிரோதமாக மண் எடுத்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் லாரி ஓட்டுநர் பழனிமுத்து மற்றும் ஜேசிபி இயந்திர ஓட்டுநர் கண்ணனை கைது செய்தனர். கிராமப்புறங்களில் அதிக அளவில் தடுப்பூசி முகாம்களை அமைத்து பொதுமக்களிடையே தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை விராலிமலை மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். திருக்கோவிலூர் அருகே சிவனார் தாங்கல் அரசு நடுநிலைப்பள்ளி பகுதி நேர ஆசிரியர் செல்வம் லட்டு கொண்டு கருணாநிதியின் ஓவியத்தை வரைந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி பகுதியில் தம்பித்துறை என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை காய்கறி கடை போல் மாற்றி வாகனத்தில் சென்றபடியே வியாபாரம் செய்து வருகிறார். முழு ஊரடங்கு காலத்திலும் தேனி நகரின் மையப்பகுதியான பழைய பேருந்து நிலையம் நேரு சிலை அருகே வாகனங்கள் நாலாபுரமும் தொடர்ந்து அணிவகுத்தன. இதை காணும்போது ஊரடங்கு அமலில் உள்ளதா என பலருக்கும் சந்தேகம் எழுந்தது. கிருஷ்ணகிரியில் மூங்கில் பாய் விற்பனை கடையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 6 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 மூடப்பட்டுள்ள கலைஞர் ஆய்வு மையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கூடுதல் சிறப்பு அதிகாரி நிர்மல் ராஜ் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
பொதுமக்களுக்கு தினமும் குடிநீர் வழங்க ஆணையிட்ட நிர்மல்ராஜ் வீதிகளில் தண்ணீர் பிடிக்க கூட்டம் கூடாமல் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்து வர மக்களை வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள கந்தசுவாமி கோயில் சார்பில் அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று பிரிவில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை பெறும் நபர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் என நாள்தோறும் 500 பேருக்கு மதிய உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து கோயில் அர்ச்சகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ சடக்கோப்ப ராமானுஜ ஜீயர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் நிலங்களை மீட்டு அந்த கோவில்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மதுரை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சார்பில் தினம்தோறும் 1000 உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யப்பட்டு கோவில் வாகனங்கள் மூலம் மேலூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு கோவில் அதிகாரிகள் நேரில் சென்று வழங்கி வருகின்றனர். அதேபோல தெருக்களில் வசிப்போர் யாசகம் பெறுவோர் என அனைத்து தரப்பினருக்கும் உணவுகள் வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.